ஹே ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக ஓகேங்களா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஈஸியாக உங்கள்கிட்ட கேமரா அல்லது ஸ்மார்ட் ஃபோன், இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வந்து ஆஃப்டர் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஓகேங்களா, அது தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவ் நாலேஜ் இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு 20-30,000 ரூபா எப்படி சம்பாதிக்கிறது, ஓகேங்களா, ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 hours to 3 hours போட்டிங்கன்னா ஒரு மந்த்லி எப்படி 20-30,000 எனக்கு தெரிஞ்சு அவளை சம்பாதிக்க முடியும், ஓகேங்களா, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, என்ன ப்ரூஃப்னு கேட்பீங்க, அதனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பான்ஃபை வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறேன், என்னோடய டேஷ்போர்டு போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2019 ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் வைக்கிறேன், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நான் 2018 தான் அப்லோட் பண்ணேன், திரும்பியும் சொல்ல நான் 2018 தான் அப்லோட் பண்ணேன். ஒரு 5 hours to 6 hours ஒர்க் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா, அவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் இதை தொடவே இல்லை, இந்த வெப்சைட்ஸே தொடவே இல்லை. ஆனால் இதில் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா. நான் ஏன்னா இது நீங்கள் வந்து டெய்லி அதாவது தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இது ஒரு கேரியர் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் இன்னும் சில வெப்சைட்டோட இது சொல்கிறேன், அதனால உங்களோட ரெவன்யூவை ஏற்றிக்கலாம், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், என்னோடய ஒரே ஒரு ஃபுட்டேஜ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா, $54 சேல்ஸ் ஆயிருக்கு. அதில் எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா $21.93. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஃபுட்டு திரும்பி சேல்ஸ் இருக்குது, $49.43 எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா $19.77, ஓகேங்களா, $77. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா $41.70 கிடச்சிருக்கு, ஓகேங்களா. இப்போ டாலர் கணக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ டாலர்னா எவ்வளோன்னா ஒரு $41 அப்படின்னா நம்ம கணக்கில் எவ்வளோன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு $41 $3,036, ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொல்கிறேன், நான் ஒரு 5 hours தான் வேலை செஞ்சேன் 2018. அதில் வந்து எனக்கு வருஷத்துக்கு கிடைக்கிறது இல்லை, ஏதோ வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா 7,000-8,000 கிடைக்குது, ஓகேங்களா, வருஷத்துக்கு. நான் இதுக்கு எத்தனைக்கு எந்த வேலையும் செய்யலாம், ஆனால் இது வந்து இதுக்கு மேலே செய்ய போகிறேன். இதோட அப்டேட் வந்து நம்ம சேனலில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. இந்த வெப்சைட் மூலமாக எனக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதோட அப்டேட் வந்து இந்த சேனலில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. இப்போ உடனே நீங்கள் இது நம்பாதவங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இப்போ 2020 19 வச்சுருக்கேன், இப்போ 2020 வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் மந்த் செலக்ட் பண்ணிக்கிறேன், இப்போ ஓகே கொடுக்குறேன், ஓகேங்களா, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுட்டே சேல்ஸ் இருக்குது, $19 வந்துருக்குது, ஓகேங்களா. இந்த வெப்சைட் தானா அப்படின்னு கிடையாது, இதில் வந்து நிறைய ரீதியில் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அப்படின்னா ஷட்டர் ஸ்டாக் இருக்குது, பான்ஃபை இருக்குது, ஐரீம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜ், மியூசிக்கு, ஆஃப்டர்வேர்ட்ஸு, எஃபெக்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, இப்படி வந்து சேல் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ், ஓகேங்களா. இதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா இதில் வந்து நல்லாவே சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐரீம்னு சொல்லியிருந்தேன், EYEEEM, ஓகேங்களா. இந்த வெப்சைட்லேயும் பான்ஃபை வெப்சைட்லேயும் தான் அதிக காசு கிடைக்கிது, ஓகேங்களா. இப்போ ஷட்டர் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா $2-3 தான் கிடைக்கும் ஒவ்வொரு சேலுக்கும் பார்த்தீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டாலர் வீடியோ கண்டென்ட் போட்டிங்கன்னா அதுக்கு நிறைய கிடைக்கும், ஓகேங்களா. ஃபோட்டோஸ்க்கெலாம் கம்மியாக தான் கிடைக்கும், அதனால் ஒவ்வொன்றும் அதோட செக்டார் பேஸ்ட் தான் இருக்கும், ஓகேங்களா. எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, அப்புறம் எப்படி கண்டென்ட் அப்லோட் பண்ணி நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்த்துருக்கோம், ஓகேங்களா. அதாவது எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு பாண்ட்5 அப்படின்னு நடிச்சிக்கோங்க, ஓகே. பான்ஃபைன் அடிச்சிங்கன்னா வெப்சைட்ஸ் வரும், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட்டே அது தான், ஆனால் வந்து நம்ம செகண்டுக்கு கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, அதான் கரெக்டான லிங்க்கு. இப்போ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனவுடனே செல் யுவர் மீடியா அப்படின்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா. இப்போ இந்த செல் யுவர் மீடியா அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங், ஓகேங்களா. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது நீ சொல்லிட்டு இடா உண்மையாகவே சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதோட அதுக்குரிய விளக்கம் வந்து நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கேன், இது வரைக்கும் நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன், ஓகே. ஃபஸ்ட்டு நான் இமெயில் ஐடி கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், அப்புறம் க்ரியேட் நான் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும், ஓகேங்களா. கம்பெனி நேமெல்லாம் கேட்கும், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். இப்போதைக்கு நான் இமெயில் அட்ரஸ் வந்து நான் ஒன்று கொடுத்துக்கிறேன், யூசர் நேம் வந்து, அப்புறம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக் எல்லாம் கரெக்டான போதும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இதில் வந்து ஃபஸ்ட் நேம் அதெல்லாம் கொடுத்துக்குங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட் நேம் வந்து ஓகே, இப்போ வந்து இதில் இந்தியான்னு நடிச்சிருக்கீங்க, ஓகேங்களா. கம்பெனி நேம் கேட்கும்,
அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஏதாவது பார்த்து கொடுத்துங்க, என்ன உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ. கம்பெனி நேமும் கொடுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடித்தமான நேம் ஓகேங்களா, ஒரு பிராண்ட் மாதிரி இருக்கிற ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுத்துங்க. அப்போ லொக்கேஷன் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் கொடுத்துருக்குங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இப்போ அட்ரஸ் வந்து எதுவுமே உண்மையானதெல்லாம் எதுவும் கொடுக்கல, சும்மா தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஏன்னா இது வந்து டியூட்டோரியல் பர்பஸ்க்காக நான் கொடுக்குறதுனால சும்மா தான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா. இப்போ இண்டிவிஜுவல் கிரியேட்டராக அதெல்லாம் கொடுத்துங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டர் தான் வீடியோ இதில் நீங்கள் எதெல்லாம் போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடியோ ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, இலஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, 3D உங்களுக்கு எது ஒரு பேசிக் ஐடியா இருக்குது ஆப்டோட்ஸ் தெரியும்னா ஆப்டோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மியூசிக் ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மியூசிக் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எது தெரிஞ்சாலும் இதில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஓகே. இது நான் வந்து அடித்து சொல்கிறேன் ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண கேட்குது ஓகேங்களா. அதாவது இது வந்து ஐடி உங்களோட, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. பேன் கார்டு அது டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா, அதில் ஏதாவது கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும் ஓகேங்களா. சப்மிட் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க, உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எப்படி கிரியேட் பண்ண, ஒரு டெமோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்குள்ளே இப்போ போகிறேன், ஏன்னா அப்படினா தான் வந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே. என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அதே பான்ஃபை வெப்சைட் தான் நான் லாகின் கொடுக்குறேன். நான் லாகின் கொடு, பாஸ்வேர்டெலாம் இருக்குது, ஆட்டோ செட்டாக இருக்குது, நான் லாகின் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு போகிறேன் ஓகேங்களா. நான் வந்து இதோட ப்ரூஃப் தான் காமிக்கிறேன் ஓகேங்களா. நான் என்னென்ன இது பண்ணியிருக்கேன், என்னோட நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் எவ்வளோ வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது காட்டுறேன் ஓகே ஓகேங்களா. நான் இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ண ஃபுட்டேஜஸ்லாம் இதில் இருக்கும் ஓகேங்களா. அப்லோட் பண்ணுறது எப்படின்லாம் கேட்காதீங்க, அது ரொம்ப ஈஸியான வேலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லோட் நியூ ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அப்லோட்ஸில் போய்ட்டு அப்லோட் நியூ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபைல் மேனேஜரை போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது பண்ணாவே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் நிறைய பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் ரிலேட்டடு, அப்புறம் சில ஃபோட்டோஸு, அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களோட ஓனோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. எதுலேருந்தும் 3D காப்பி பண்ணியும் இல்லைனா அதை ரீ எடிட் பண்ணியும் இதில் போஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. எல்லாமே உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும், எல்லாம் வந்து உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும் ஓகேவா. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லணும்னா, அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும், இல்லைனா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது ஓகே. நான் இப்போ இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு நம்பர் வந்துடுவாங்க, ஒரு ஐடி மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைட்டில் வைக்கணும் ஓகேங்களா. டைட்டில் வைக்கணும், அப்புறம் டாக்ஸ் வைக்கணும், அப்புறம் வந்து இதோட ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், எத்தனை டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இது எத்தனை டாலர்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சது. இப்போ புதுசாக அப்லோட் பண்ணதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எடிட்னு இது பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் போயிடும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இது ப்ளே பண்ணி அமைக்கிறேன். உங்களுக்கு இது எவ்வளோ கிளியராக தெரிஞ்சுன்னு தெரியல. இது ஒரு ஆப்டோட்ஸில் ஒரு சாதாரண ஒரு எஃபெக்ட் ஓகேங்களா, அதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் வைக்கணும் ஓகேங்களா. இந்த இடத்துல தான் டிஸ்கிரிப்ஷன், நம்ம யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது வந்து அத்தியாவசியம் கிடையாது ஓகேங்களா. ஒரு லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே லொக்கேஷன் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஓகேங்களா. அதுக்கப்புறம் கண்ட்ரி, இதுவும் உங்களுக்கு தேவைனா கொடுத்துக்கலாம், இது வந்து கம்பல்சரி கிடையாது ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு வேளை கேமராவில் எடுத்து இந்த கேமரா எடுத்த ஃபுட்டேஜ் இல்லை எந்த சாஃப்ட்வேர், இப்போ ஆப்டோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டோட்ஸ், இப்போ கேமரானா 5D Mark IV, சோனி ஆல்ஃபா, அது மாதிரி உங்களுக்கு என்ன கேமரா மாடலோ அது நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேவைனா ஓகே ஓகேங்களா. தேடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நம்ம வந்து எழுதி பண்ணுறோம் ஓகேங்களா. ஒரு வேளை நம்ம ஃபுட்டேஜை வாங்க வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ப்ரைஸிங் வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஏற்கனவே ப்ரீசெட்டாக இருக்கும், அதை நீங்கள் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து $25, அதுக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், 60 எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான் ஓகேங்களா. அதனால் இது அப்படி ரொம்ப ஈஸியான விஷயம். அப்புறம் ப்ரைஸிங் மெத்தட் இருந்தது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ரைஸிங் ஃபார் ஈச் சைஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸிங் வைங்க ஓகேங்களா, இல்லைனா ஆட்டோ ப்ரைஸிங் வைங்க. ஆட்டோ ப்ரைஸிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும், அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா.
அதுக்கப்புறம் அவைலபிள், அதாவது இந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அப்லோட் பண்ண கிளிப்பு, அதை வந்து ப்ரொமோஷனுக்கு இப்போ வந்து ஆட் போடுறாங்கன்னு வைங்களேன் பாயிண்ட் ஃபைவ் வெப்சைட்லேருந்து, அந்த ப்ரொமோஷனுக்கு இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நான் ஏன்ட்டு கேட்டிங்கன்னா நோவே கொடுங்க, அது ஒன்றும் பெருசாக யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால சொல்கிறேன். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா கீவேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும், நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும், அந்த வீடியோவை பற்றி ஓகேங்களா. எல்லாம் இதுலேயே வந்து ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பாங்க நிறையா, அந்த வீடியோ வந்து சீக்வன்ஸ் ஃபைலா இல்லைனா வைட் ஆங்கிள் ரேஞ்சா இல்லை ஃபிஷ்ஐ லென்ஸில் எடுத்ததா ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸியாக நல்லா, இது இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணனா கூட இது பண்ணும். பண்ணால் என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் வீடியோ வாங்க வர்றவங்களுக்கு சர்ச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா, உங்களோட கண்டென்ட் வந்து ஈஸியாக செல் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதுவுமே கொடுக்கல அதனால் இது வரல. இப்போ சேவ் சேஞ்சஸ் நீங்கள் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அப்புறம் சேவ் அண்ட் சப்மிட் டு ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு இது ஒரிஜினல் கண்டென்ட் தானா, இது வேற எங்கேயும் இல்லையா அப்படிலாம் சொல்லி ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் 8 hours to 12 hours இதை ரிவ்யூ பண்ணி முடிச்சுவாங்க ஓகேங்களா. உங்கள் இதில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ஆயிரும் ஓகே. அது எங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸில் போய் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்லைன் வந்துடும் ஓகேங்களா. இப்போ நம்ம எடிட் பண்ணால் அதெல்லாம் நீட் எடிட்ஸ்னு வரும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ கேட்பீங்க எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி, நான் வீடியோட ஃபஸ்ட்லேயும் போட்டிருப்பேன், இருந்தாலும் இதுலேயும் சொல்லிடுறேன். டேஷ்போர்டு போய்க்கிறேன், டேஷ்போர்டு போயிட்டு ஃபைனான்ஷியல் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நான் இது வரைக்கும் எவ்வளோ வந்து இதில் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நான் வந்து மொத்த இது கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா, 2020 கொடுக்குறேன், 20 all months கொடுக்குறேன் ஓகே, 2020 all months ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2020 எனக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் சேல் ஆயிருக்கு ஓகேங்களா. இதை நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து என்னோடய இது வந்து 2020 ஒரு ஃபுட்டே சேல்ஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. October 13 ஓகே 2020 ஒரு ஃபுட்டே சேல்ஸ் ஆகிருக்குது, $47 சேல்ஸ் ஆகிருக்கு ஓகே, $47 சேல்ஸ் ஆகிருக்குது. எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரோக்கர் கமிஷன் எடுத்துகிட்டு எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா $19 ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், நான் இந்த வெப்சைட்டில் ரொம்ப வந்து மணி நேரத்தை செலவழிக்கல, இது வரைக்கும் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு 5 hours கிட்ட தான் செலவழிச்சிருப்பேன் ஓகேங்களா. அதுக்கு மேலே நான் இது வரைக்கும் இது தொடவே இல்லை, அது ஒரு டைம் பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ணதை விட்டுட்டேன், ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டேன் ஓகேங்களா. இப்போது 2019 ஆல்மோஸ்ட் பார்ப்போம் ஓகேங்களா. 2019 பார்த்தீங்கன்னா $41 வந்து நான் வித்ரா எடுத்திருக்கேன் ஓகேங்களா. 2019 நான் $41 எடுத்திருக்கேன். திரும்பியும் சொல்கிறேன், நான் இதில் ஒன்றும் அதிகமாக எஃபர்ட் போடலங்க. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேமரா இருக்குது, உங்களால் நல்ல ஃபோட்டோவோ வீடியோவோ லேப்டாப்ஸில் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண முடியும், இல்லை மியூசிக் ஃபைலில் ஏதாவது க்ரியேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இது வந்து பயங்கரமான பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. அதனால் திரும்ப சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் $47 சொல்லிட்டு எப்படி வித்ரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு, பேபால் வழியாக நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. பேபால்னால் எல்லாருக்கும் என்ன தெரியும், பேபால் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க யூடியூப்பில், அதை பார்த்து தெரிஞ்சுங்க ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான் பேபாலில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ஓகேவா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ $41 உனக்கு வந்துருக்குடா, இது வந்து நம்ம இந்திய மதிப்படி எவ்வளோன்னு கேட்கலாம் கரெக்டாக. அதுக்கு நான் ஈஸியாக புரிய வச்சிட்றேன், நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது புரிய வைக்கணும்ல அதனால் ஓகேங்களா. $41 3036 ஓகேங்களா. நான் ஒரு 5 hours வேலை பண்ணேன், அது ஃபஸ்ட்டு ஒரு $41, அப்புறம் ஒரு $17, இப்படி வருஷத்துக்கு ஒர்க்காக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஒரு ஆனால் இது வரைக்கும் ஒரே டைம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணவே கிடையாது ஓகேங்களா. ஒரு டைம் ஒர்க் பண்ணதுக்கே நான் வந்து ஏதோ ஒரு ஒரு இயர்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 7000 to 8000 இயர்லி வந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக், இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் போதும், நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. அதனால் எல்லாமே சொல்லிட்டேன். இதில் எனக்கு இருக்கிற ஐடியா என்னென்னா, இதில் ஒழுங்கான எஃபர்ட் போட்டோன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா அப் டு எப்படினாலும் 20 to 30 thousand வந்து இதில் ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா. உங்களோட போர்ட்ஃபோலியோ அதிகம் பண்ணிவிட்டு நீங்கள் அதிகமாக வந்து ஷேரிங் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணிங்கன்னா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக ரீச் ஆகும், நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. இது எல்லோரும் இதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்,
திறமை இருக்கிறவங்க மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மற்றபடி இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகேங்களா. நன்றி.